வசனம் வந்து சொல்லுது, ஆண்டவர் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரின் எனக்கு குறைவுண்டு. இப்ப ஆதி, ஆதியாகமோ ஆதியில அப்படின்னு ஒண்ணு நமக்கு தெளிவா ஞாபகம் வரும். யார் சொல்லு? ஆதாம் யாவால் கர்த்தர் வந்து படைச்சார், சிருஷ்டியை உண்டாக்குனாரு, ஒரு தோட்டத்துல வச்சாரு, தோட்டத்துல வந்து ஜீவ விருட்சம் இருந்துச்சு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருந்துச்சு, இன்னும் பல விருட்சங்கள் இருந்துச்சு. இருக்கும் பொழுது அதுல ஜீவ விருட்சம் இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும். ஒரு சின்ன தவறுதல்னால அந்த இடத்த விட்டு அவங்க நீக்க சொல்றாங்க. அப்ப ஜீவ விருட்சத்துக்கு, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கான வாசல் என்ன வந்து அடைக்கப்படுது. ரைட்டா? இதெல்லாருக்குமே தெரியும், அடைக்கப்பட்டாச்சு. இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாவதிகாரத்தில் வந்து சொல்லப்பட்டிருந்தது, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேர் வந்து எனக்கு குறையிருக்கு. அது அந்த நிலையை வந்து நீ திரும்பவும் அடையும் பொழுது, விட்ட நிலையை திரும்ப போய் பெற்றுக்கொள்ளும் பொழுது, தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்க ஜீவனத்தின் கனி நான் உனக்கு புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன். உங்கள் தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்க ஜீவனத்தின், இது ஓகே, நம்ம எல்லாருமே தெரியும். கர்த்தர் வந்து அங்கே அவங்க இழந்ததை நம்ம போய் பெற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்தில் 12 வசனத்துக்கு சொல்லுது, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கு வாசல்கள் வழியாய் உத்தேசிக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறதுனா என்ன? பெற்று வாங்கி புசித்து நான் ஜீவனை அடையிறதுனா என்ன? ஜீவ விருட்சத்தின் கனியின் மேல் அதிகாரம் உள்ளவனா ஆவுறதுன்னா என்ன? ரெண்டும் ஒன்று, இந்த நிலையாக இருக்குது, இந்த நிலையாக இருக்குது, இதில் நம்முடைய நிலை என்ன? நம்ம எதை அடையும்படி, எதை பெற்றுக்கொள்ளும்படி நாம் வந்து கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம்? கனியை புசிச்சுட்டு நான் ஜீவனோட கரண்ட்டை அப்படியே தோட்டத்தில் இருந்துட்டு போகிறதா, அல்லது ஜீவ விருட்சத்தின் கனிக்கு மேலே அதிகாரியாக இருந்து பறித்து நான் யாருக்கு விரும்பணும் கொடுக்குற தன்மைக்கு நான் ஆளாகிறது அழைக்கப்பட்டிருக்கேன், எது என்ன? இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறனால ஜீவ விருட்சம்னா என்ன? உண்மையாகவே ஒரு கனி உண்மையாக தொங்கி இருக்குமா, அதை போய் பச்சி சாப்பிட்டோன்னு நம்ம ஜீவன் வந்துடுமா, அல்லது ஜீவ விருட்சத்திற்கு வேறொரு நிலை இருக்கா? எதை அடைந்தால் நமக்கு அது ஜீவன் அப்படின்னு நம்ம ஒவ்வொருவரும் அறிந்து ஆராய்ந்து அதை ஸ்திரமான இது தான் அப்படின்னு அறிந்திருந்தால் தானே நம்ம அந்த நிலையில் பிரவேசிக்கும் போது பெற்றுக்கொள்வோம். ஒன்றுமே தெரியாமல் ஜீவ விருட்சம் கிடைக்கும் கிடைக்கணும் தான் எதை பெற்றுக்கொள்வோம். அதனால் ஏமாந்து போகல, ஜாக்கிரதையாக இருக்கிறது அவசியம்.